இப்பவே உலகம் மாயம் பாட ஆரம்பிச்சுட்டியா? இந்த பாரு, இந்த காய்கறி எல்லாம் ஒழுங்கா வெட்டு, கோணல் மாணலா வெட்டினீங்கன்னா உங்க அப்பன் தட்டை தூக்கி ஏன் மூஞ்சில எறிவான். அப்படிதான் வெட்டுவேன். ஏன் எனக்கு மனசே சரியில்லை. என்ன பொல்லாத மனசு சரியில்லை? எதனால சரியில்லை? இந்த செம்பளம் கிட்ட பெரியவாவே பேச மாட்டேங்கிறான். நீ வேணா இந்த கூப்பை கேளு. அவனையா கேக்குறத? என் கூட இருந்தானே அவன். நீ ஒரு கூறு கட்டவன், அவட்ட பேசும்போது குப்பு உப்பெல்லாம் கூட வச்சுக்கலாமா? அவ என்னதான் சொல்றா? அது வந்து நீ ஏன் சோபாவே கல்யாணம் பண்ணிட்டு அவ சந்தோஷமா இருக்க வேண்டியதானே என் பின்னாடி ஏன் அலையிற அப்படிங்கிற அப்படின்னா என்ன பிடிக்கலன்னு அர்த்தம்? அப்படி எல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராத. பொப்பளைங்க மனச கண்டுபிடிக்க முடியாது. நானு சீக்கிரத்துல ஒரு யோஜனை பண்ணி உனக்கு சொல்றேன். அதெல்லாம் எப்ப சொல்லுவ? அது வரைக்கும் நான் என்ன பண்றது? அவசரப்படாதப்பா. அது வரைக்கும் கைய கால முடங்கிட்டு படு. அசந்து கனவு வரும். இந்த சினிமாவில ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஆடி பாடுறாங்கல்ல, அந்த கலர் பல்பெல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி செண்பம் பல்போட வருவா. லவக்குன்னு கட்டி புடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் என்ன செய்யற? அப்புறம் நீ ஏன் செய்யற? அவ பாத்துக்கிட்டு போறா. சரி அப்படின்னா எனக்கு சீக்கிரமா சமையல்லாம் பண்ணி சாப்பாடு போடு, நான் போய் படுத்து தூங்குறேன். அது போட்டோம். கட்டி பிடிக்கிறதுக்கு சமையலுக்கு என்ன சம்பந்தம்? கனவுல ஒரு தெம்பு வேணா. தெம்பா? நீ ஒரு வம்பான ஆளியா? இந்த வாரு அசந்து தூங்கி புடிக்கிறத விட்டுறாதப்பா. என்ன சாமி பிள்ளை, நீ இப்படி பொழுகிட்ட? யார்? நானா பொழுகுன? ஆமா, கனவுல செம்பளம் வர்றதுக்கு என்ன குரங்குல வருது? கனவுல குரங்கு வந்துதா? நீ எப்படி படுத்திருந்த? முதல்ல இப்படி படுத்திருந்தேன், மூணு பக்கம் படுத்திருந்தேன்னு சொல்றேன். மூணு பக்கம் குரங்கா வந்தது? ஆமா. ஓ, அந்த கழுத செண்பகம் ஊர்ல இல்ல போல இருக்கு, அதான் குரங்கு வந்திருக்கு. அது போட்டோம். கனகுல குரங்கு வந்தது, அது ஆனா பொண்ணா? நான் கவனிக்கலையே. அங்கதான் நீ தப்பு பண்ணிடுவேன். நீ முதல்ல அதை கவனிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் வழி சொல்றேன். எனக்கு குரங்கெல்லாம் முத்தி கவனம் இல்லை, எனக்கு செம்பத்தை புடிச்சு கொண்டா. ஐயோ, ஆண்டவனே, நான் சமயக்காரன்ப்பா, எனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. நீ போய் தூக்குடா, அந்த பொண்ணு உயிரை வாங்க. எனக்கு எனக்கு தூக்கம் வரலையே. எனக்கு தூக்கம் வருது. சாமி பிள்ளை, சாமி பிள்ளை, இந்த மோதிரத்தை நான் உனக்கு தரேன். எனக்கு ஒரு ஐடியா சொல்ல. இப்ப எப்பேற்பட்ட ஐடியா வருது பாரு. ஆமா, இந்த மோதிரம் எங்கேன்னு உங்க அப்பா கேட்டா என்ன சொல்லுவ? சாப்பிடும்போது முழுங்கிட்டேன்னு சொல்லிடுறேன். அவர் பேதியை கொடுத்தாருன்னா? அது சரி, அப்ப ஆத்துல தண்ணியோட போயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உனக்கு இப்ப என்ன யோசனை வேணும்னு கேக்குற? நான் சொல்லட்டுமா? அந்த செண்பகத்தை கட்டி பிடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு முத்த கொடுக்கணும், அவ்வளவுதானே? நீ எப்படி சொன்னிருச்சு? சின்ன வயசுல நான் உன்ன மாதிரி செஞ்சு வந்தானே. அது போட்டும் கல்யாணம். நாளைக்கு செண்பகம் இருக்கிற இடத்துக்கு நீ பதுங்கி பதுங்கி போ. அவ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லபக்குன்னு கட்டி பிடிச்சு முத்தத்தை கொடுத்துரு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா காதல் வந்துடும். வந்துருங்கறியா? ஆமா, நான் அனுபவப்பட்டவன் சொல்றேன், நிச்சயம் நடக்கும். சரி, அப்ப நீ தூங்க, நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன். நீ போயிட்டு வா, போயிட்டு வா. ஐயோ பாவம், பல்லோட வர்றானும் பொக்க வாயா திரும்புறானும், மோதிரம் நல்லா இருக்கு. பூசணிக்காய் தூக்கிட்டு போயிட்டான். இதை வச்சு என்ன பண்ணுவான்? போற வரைக்கும் ஏதோ செய்வான் போல இருக்கு.